பரோட்டாவை பிச்சு போட்டது அப்படியே தான் நல்லாயிருக்கும். இந்த ஒரு பீஸ் 100 ருபீஸ். நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நாட்டுக்கோழியை பிச்சு போட்டு பெப்பர் போட்டு பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சு வந்து வீடாக போட்டோம். போடு. ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரஹமத் பரோட்டா கடைக்கு வந்திருக்கோம். பார்டர் பரோட்டா கடை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இருக்குது. பக்கத்திலே கேரளா, அதனால் இது பார்டர் பரோட்டான்னு சொல்லுவாங்க. பார்டரில் இருக்குது கரெக்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒரு கடை தான், இன்டர்நேஷ்னல் ஃபேமஸ்னே போட்டிருக்கு. ஆனால் இதில் யாருக்கும் இந்த கடை தெரியாதவங்க இந்தியாவில் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவ்வளோ ஃபேமஸான கடை. இங்கே இப்போ பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். எந்த நேரமும் கூட்டமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். எங்களுக்கு 1/2 hour கழித்து தான் கிடச்சிச்சு இடமே. இங்கே பார்த்தீங்கன்னா பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு செக்ஷன் தனியாக. இந்த மாதிரி 2 செக்ஷன் இருக்குது. பரோட்டா போடுறதுக்கு இங்கே 5 பேர் நிற்கிறாங்க. இந்த மாதிரி மொத்தம் 10 பேர். அப்புறம் வெங்காயம் நறுக்கிறதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அங்கே ஃபுல்லாக வெங்காயம் மட்டும் நறுக்கிட்டு இருப்பாங்க. எந்த நேரமும் வேலை இருக்கும் இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு. ஃபைனலி நாங்கள் கடை உள்ளே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து அவிச்சு வச்சுருக்காங்க ஃபுல்லாக, லெக் பீஸ் மாதிரி. இதெல்லாமே பொறிச்சு கொடுப்பாங்க. எவ்வளோ காணம் இருக்குதுன்னு பாருங்கள். கீழே 3 வாளி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு தட்டில் ஃபுல்லாக சிக்கனாக இருக்குது. இது ஃபுல்லாகவே நாட்டுக்கோழி தான். இங்கே வந்து நாட்டுக்கோழி அப்புறம் காடை, இந்த ரெண்டு தான் ஃபேமஸ், ரெண்டு தான் இருக்குது. இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா லெக் பீஸ் மாதிரி தருவாங்க, தந்தூரி மாதிரி. இன்னொன்று வந்து சிக்கனை அப்படியே பிச்சு போட்டு பெப்பர் போட்டு பிச்சு போட்ட பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிற மாதிரி தருவாங்க. சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதெல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபைனலி ரஹமத் பரோட்டா கடைக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1.5 hours அப்புறம் தான் எங்களுக்கு இடம் கிடச்சிது. ஆரம்பிக்க போகிறோம். செல்வின் எப்படி பண்ணணும் கொழுப்பா இல்லாமல் கறியாக பார்த்து அள்ளிட்டு வரணும். ரஹமத் பரோட்டா விட்டாம கொழுப்பு தேவையிலிருந்து ரெண்டு பரோட்டா, அப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி, ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் சிக்கன் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக சாம்பிள் பரோட்டா தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ். என்ன பண்ணணும் ஏதா அப்படி பண்ணக்கூடாதுடா. எடுத்து கடி வைப்போம். அப்படியாப்பா சின்ன என்னமா கடிச்சது, சின்ன பீஸ் தான், ரியாக்ஷன் தான் பெருசா இருக்கு. என்ன ஒரே எலும்பு மணி இருக்கு. நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி இங்க பார்த்தீங்கன்னா பிராய்லரே கிடையாது. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டுக்கோழி தான். ஒரே சிக்கனை எத்தனை பேர் கடிக்கிறாங்க பாருங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி கிடையாது, ஃபுல்லாகவே நாட்டுக்கோழி தான். மை பரோட்டா ஃபேமஸ். பிச்சு போட்டது அப்படி தான் நல்லாயிருக்கும். ஆ,
இந்த ஒரு பீஸ் 100 ரூபீஸ் நாட்டுக்கோழி இது 100 ரூபீஸ் ரேட்டு சொல்கிறேன் வீடியோ அது ஷார்ட் வீடியோ ஸோ அதெல்லாம் இது வந்து பிச்சு போட்ட நாட்டுக்கோழி பிச்சு போட்ட நாட்டுக்கோழி பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு பிளேட் வந்து 200 ருபீஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருப்பாருங்க நாட்டுக்கோழியை பிச்சு போட்டு பெப்பர் போட்டு பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்குது சாப்பிட்டு முடிச்சு வந்து பீடா போட்டோம் போடு ஸ்வீட் பீடா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்